பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்களிடத்தில் மிகுந்த அன்போடும் பணிவன்போடும் நான் கேட்டுக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை கடந்த 25 ஆண்டு காலமாக சமூக பணியில், சமுதாய பணியில், அரசியல் பணியில் மக்களுக்கு தொடர்ச்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர், மக்களுக்கு சேவையாற்றுகிற வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுக்காக சேவையாற்றுவதை தலையாய கொண்டு நான் களமாடுகிறவன் இந்த ஜெகலான் பாக்கவே. சென்னை மலைவெள்ளமாக இருந்தாலும், கஜா புயலாக இருந்தாலும், ஒக்கி புயலாக இருந்தாலும், குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பமாக இருந்தாலும், எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களுடைய துயர் துடைப்பதற்காக பணியாற்றியவன். இதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டும்போது, நான் இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுவது உங்களுக்காக பணியாற்ற, உங்களுக்கு நாடு முழுவதும் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசின் மீதான வெறுப்பு, பாரதிய ஜனதா கட்சியின் மீதான வெறுப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மக்களிடம் பேரெழுச்சியாக உள்ளது. எனவே நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவில் பாரதிய ஜனதா ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். மத்தியில் ஒரு மதசார்பற்ற ஆட்சி நிச்சயமாக அமையும். அந்த மதசார்பற்ற அந்த ஆட்சிக்கு மிக முக்கிய பங்காற்றுகிற ஒரு அணியாக மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி நிச்சயமாக அமையும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விரும்பக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விரும்புகிற மக்கள், சிறுபான்மை சமூகத்து மக்கள், கடந்த 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சியினால் உதைப்பட்ட அனைத்து பெருமடி மக்கள், வியாபார பெருமடி மக்கள் என அனைத்து சமூக மக்களும், நீங்கள் நரேந்திர மோடியை எதிர்ப்பதற்கு, மதவெறி கட்சிகளை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சியுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன, மோடியை எதிர்ப்பதில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக வலிமையோடும் மிக தைரியத்தோடும் மோடியையும் பாரதிய ஜனதாவையும் எதிர்க்கிற ஒரு தலைவராக டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை மோடி ஆட்சி அமைப்பதற்கு, அல்லது பாரதிய ஜனதா மோடி அல்லாத பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில், திராவிட முன்னேற்ற கழகம் அத்தகைய சூழலில் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளிக்கிற ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் நடந்த கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் அந்த பொதுக்கூட்டத்தில் கூட பாரதிய ஜனதாவுடைய தலைவரை அழைத்து நிகழ்ச்சியினரிலே கூட அவருடைய பெயரை இடம்பெறச் செய்ததற்கு பிறகு, விமர்சனம் வந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த நிலையை மாற்றினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. பாரதிய ஜனதா எதிர்ப்பு திமுகவை பொறுத்தவரை அது இந்த தேர்தலுக்காக அது முன்வைக்கப்படுகிற ஒரு விளக்கம்தானே தவிர அது ஒரு சித்தாந்த ரீதியானது அல்ல. ஏற்கனவே பாரதிய ஜனதாவோடு வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒருவேளை அப்படி ஒரு நிர்பந்தங்கள் உருவாகிற போது நிச்சயமாக மோடி அல்லாத ஒரு பாரதிய ஜனதா அரசு அமைவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆதரவடைக்கும். எனவே சிறுபான்மை சமூக மக்கள் பாரதிய ஜனதாவிற்கு மாற்று திமுக தான் என்கிற அந்த மனமும் நிலையை துறந்து தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டணியை வெற்றி பெற செய்திட வேண்டும். மத்திய சென்னையை பொறுத்தவரை எனக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை சமூக மக்களுக்கு நன்றாக தெரியும், தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ச்சியாக எதிர்த்து கமாடுகிற, போராட்டங்களை முன்னெடுக்கிற, சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவன் தான். எனவே பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு வலிமையான ஒரு நபர் என்பது நிச்சயமாக இந்த தொகுதியை பொறுத்தவரை அது நானாகத்தான் இருக்க முடியும் என்று நிச்சயமாக சிறுபான்மை சமூக மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். எனவே சிறுபான்மை சமூக மக்களும் இந்த தொகுதியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களும் நிச்சயமாக எனக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக நான் வெற்றி, தொடர்ச்சியாக இப்போ வந்து பிஜேபியோட பி டீம் தான் வந்து தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து எல்லா வலைதளங்களிலும் பரப்பப்பட்டு வருது, அதை நீங்கள் எப்படி பண்ணுங்க? தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கு எல்லா விதமான தவறான யுக்திகளையும் நிச்சயமாக திமுக அது கடைபிடிக்கும். அந்த வகையில் இது மாதிரியான தவறான அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவை
எதிர்க்கிற ஏ டீம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி. அதே போன்று பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற ஏ டீமுடைய தலைவர் தான் டிடிவி தினகரன் அவர்கள். எனவே அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் உறுதியாக நபராக மக்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள் என்பதனை வருகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு நிச்சயமாக எடுத்துக்காட்டும். தொடர்ச்சியான கருத்து கணிப்புகளில் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியும் சரி எஸ்டிபியும் சரி பின்னுக்கு தள்ளப்பட்டதே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்புகள் என்றைக்குமே வந்து அதுதான் முடிவு என்று அது நிரூபிக்கப்பட்டதில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய கருத்துக்கு தமிழ்நாட்டினுடைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், அதே போன்று கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும், எதுவுமே கருத்து கணிப்பு பிரகாரம் நடந்ததில்லை. கருத்து கணிப்புங்கிறது 14 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் ஒரு 800 பேர்கிட்ட 600 பேர்கிட்ட எடுக்கக்கூடிய ஒரு செயல்தானே தவிர அது ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை இல்லை. அது தேர்தல் முடிவை எந்த விதத்திலும் அது வந்து என்ன செய்யாது, பாதிக்காது. மத்திய சென்னையில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்னால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கும்? ஒரு பாதிப்பு இல்லை. அவர் யாருன்னே தெரியாது. அவர் வந்து ஒரு நடிகருடைய மனைவி என்பதை தவிர எந்த அடையாளமும் தெரியாது. கடந்த காலத்தில் சமூகத்திற்காகவோ அல்லது நாட்டிற்காகவோ அல்லது மக்களுக்காகவோ அவர் எந்த பணியும் செய்ததில்லை, எந்த குரலும் கொடுத்ததில்லை. அவர் களத்திலேயே இங்கே இல்லை.